வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த மாணவர்களே. இன்று நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற பாடம் வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற தரம் 11 பாடத்தில் 2 அலகான முகாமித்துவம் தொடர்பாக இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, முகாமைத்துவம் தொடர்பான சில விடயங்களை, பரீட்சைக்கு வரக்கூடிய விடயங்களை நாங்கள் இந்த காணொளியில் பார்ப்போம். முதலாவதாக, இந்த முகாமைத்துவ பாடம் என்பது 7.0 என்னும் தேர்ச்சியில் வணிக முகாமைத்துவத்தின் அடிப்படை திறன்களை விருத்தி செய்து கொள்வார் என்ற தேர்ச்சியிலும், தேர்ச்சி மட்டம் முகாமைத்துவத்தின் அடிப்படை திறன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றது. முதலாவது, நாங்கள் இந்த முகாமைத்துவம் என்றால் என்ன என்று தெரிந்திருப்பதற்கு முன்னர் பாடப்பிரவேசமாக நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், இந்த முகாமையாளர் என்றால் யார், யார் இந்த மேனேஜர், இந்த மேனேஜர் என்று சொல்றவர் நாங்கள் யாருக்கு சொல்லுவோம் என்பது நான் உங்களுக்கு கேள்வியாக கேட்குறேன். நீங்கள் மனசில் நினைவச்சு கொள்ளணும், வளமையாக ஒரு நிறுவனத்தில் காணப்படுகின்ற ஒரு முகாமையாளர் எப்படி இருப்பார், அவர் என்ன செய்கின்றார் என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அல்லது சிந்திக்க வேண்டும் என்ன செய்வார் என்று. அந்த அடிப்படையில் நான் பார்க்குறேன் பாருங்கள், முகாமையாளர் என்றால், மேனேஜர் என்றால் ஒரு நிறுவனம் ஒன்றில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், சாதாரணமான ஒரு மனிதர், அது எங்களுக்கு தெரியும். அதே போன்று நான் ஒன்று எழுதியிருக்கிறேன், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேல் பதவியில் இருப்பவர், அவர் தான் மேலே மேனேஜராக இருப்பது என்று சொல்கிறது வந்து மேலே இருக்கக்கூடியவர், ஃபேக்ட்ரி மேனேஜர், ஜிஎம் என்று சொல்லும், ஜென்ரல் மேனேஜர் என்று சொல்லுவோம். அப்போ அவர் வந்து ஒரு மேல்மட்ட பதவியில் அவர் இருக்கிறார். அதே மாதிரி நிறுவனத்தை அவர் முகாமை செய்கிறார், மேனேஜ்மெண்ட் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார், நிறுவனத்தை கண்காணிக்கிறார். நிறுவனத்தை நிறைய வேலைகளை அவர் கண்காணித்து கொண்டு வேலைகளில் ஈடுபடுகிறார் என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவர் என்ன செய்வாராம், தீர்மானங்களை அவர் தான் எடுப்பார். ஊழியர் ஒருவர் தீர்மானம் எடுத்து அங்கே நடைமுறைப்படுத்துவது இல்லை, அங்கே மேல்மட்ட முகாமையாளர், அங்கே மேல் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் என்ன செய்கிறாரு, தீர்மானித்து அதை அமுல்படுத்த போகிறார். எனவே தீர்மானங்களை எடுப்பவர் என்று சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய வளங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர், உதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய தளபாடங்கள், மேசைகள், அவருக்கு விருப்பம் இல்லாட்டி என்ன செய்யலாம், ஒதுக்கி வைக்கலாம், விருப்பமாக இருந்தால் அது பெயிண்ட் அடித்து வைக்கலாம், அல்லது ஒரு ஊழியர் என்ன செய்யலாம், அவருக்கு விருப்பமாக இருந்தால் பதவியில் வச்சிருக்கலாம், இல்லாட்டி பதவியை விட்டு தூக்கலாம். எனவே அங்கே இருக்கக்கூடிய வளங்களை அவர் கட்டுப்படுத்துவார். அப்போ வேற என்ன சொல்லுவோம், பதவி வெற்றிடங்களை நிரப்புபவர். இதுக்கு தான் நான் சொன்னேன், அவருக்கு வேலைக்கு ஆள் தேவைண்டா, என்ன செய்வார் அவர், ஊழியர்களை பணிக்கு அமர்த்துவார். வேலைக்கு ஆள் தேவையில்லாட்டி என்ன செய்வார், இருக்கிற ஊழியரை விலைக்கு போடுவார். இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியவர் தான் யார், முகாமையாளர் என்று நாங்கள் மேலோட்டமாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நினைவில் வைத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் நீங்கள் நினைச்ச விஷயங்கள், சிந்தித்த விஷயங்கள் எல்லாம் சரி, ஆனால் நாங்கள் பரீட்சைக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு முறை இருக்கும். அந்த முறையின் அடிப்படையில் நாங்கள் இதை நாங்கள் வகுத்து நாங்கள் சொல்ல பார்ப்போம். எனவே பிள்ளைகளை நாங்கள் இந்த முகாமையாளரோட பணி என்ன, முகாமையாளரோட பிரதானமான பணி முகாமைத்துவம் செய்வது, அப்போ முகாமையாளரினால் செய்யக்கூடிய பணி தான் முகாமைத்துவம். அப்போ இந்த முகாமைத்துவம் என்றால் என்ன என்று தான் இந்த பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ முகாமைத்துவம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. அப்போ முகாமைத்துவம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்குது. அந்த வரைவிலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணக்கருக்களையும், ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தெரியாத வேர்ட்ஸாக இருந்தால் அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மீள அதனை சொல்லித்தர போகிறோம். அதுதான் இங்கே நடக்க போகும். எனவே பாப்பம் பிள்ளைகளை, முகாமைத்துவம் என்பது என்ன, ஒரு நிறுவனத்தில் ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கும். ஒரு நிறுவனம் ஒன்று ஆரம்பித்தா, நாங்கள் வணிக அமைப்புகளில் பார்த்துருப்போம், சில நிறுவனங்கள் வந்து லாப நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறாங்க, வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறதுக்காக சில நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படுது. இப்படி ஒரு வணிகத்தில் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். அந்த நோக்கத்தினை நாங்கள் வினைத்திறனாக அல்லது விளைதிறனாக, வினைத்திறனாக விளைதிறனாக ரெண்டும் வேற வேற, அதை நாங்கள் வந்து சொல்லுவோம். இங்கே இப்போதைக்கு நினைவச்சு கொள்வோம்,
பெஸ்டா, வெரி பெஸ்டா நாங்க என்ன செய்ய போறோம், அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு வணிகத்தில் காணப்படக்கூடிய வளங்கள். வணிகத்தில் பல வளங்கள் இருக்கும், பௌதீக வளங்கள் இருக்கு, மேசை, புட்டுவம், கதிரை, அதே மாதிரி மனித வளமும் இருக்கு. மனித வளம் என்ற ஊழியர்கள் இருக்காங்க, அப்படி வளங்கள் இருக்கு. இந்த மாதிரி பிரதான 5 வளங்கள் இருக்கு, அதுங்க நாங்க பின்னக பார்க்க போறோம். அப்ப வணிகத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் என்னென்னவோ அது அனைத்தையும் அவர் தான் திட்டமிடுவார், ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டிப்படுத்தி கொள்ளும் ஒரு முழுமையான செயற்பாடு அல்லது செய்முறை முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். இப்போ இந்த வரை விளக்கணத்தை பார்க்கும்போது சில வேர்ட்ஸ் எங்களுக்கு விளங்காது, அதுக்கு பிரச்சனையில் இந்த வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பின்னக பார்க்க போகிறோம். எனவே நாங்கள் இந்த வரை விளக்கணத்தை கொஞ்சம் விளங்கி கொள்ளுவோம். முகாமைத்துவம் என்பது ஒரு வணிகத்தில் நோக்கம் ஒன்றை அடைஞ்சு கொள்றதுக்கு அதை வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் அடைஞ்சு கொள்ளணும் அந்த நோக்கத்தை. அப்போ வணிக நோக்கங்களை வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் அடைந்து கொள்வதற்கு வணிகத்தில் காணப்படக்கூடிய வளங்களை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தி கொள்ளும் ஒரு செய்முறை முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் இந்த முகாமைத்துவில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணக்கருக்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். பாபம் என்னென்ன இந்த வரைவிலக்கணத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு நான் இதில் ஒரு லிஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், முதலாவது வணிகத்தின் நோக்கம், அதை வினைத்திறனாக அடையணும், விளைதிறனாக அடையணும். அப்போ அடையிறதுக்கு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், அதுக்கு சொல்லுவோம் முகாமைத்துவ வளங்கள். அதனை நாங்கள் முகாமைத்துவ கருமங்களில் ஈடுபடுத்தல். கருமங்கள் என்றால் நான் அங்கே வரைவிலக்கணத்தில் சொன்ன திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற 4 விஷயமாகும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதை வச்சுக்கொண்டு வணிக நோக்கம் என்ன, வினைத்திறன் என்றால் என்ன, விளைதிறன் என்றால் என்ன, முகாமைத்துவ வளங்கள் என்றால் என்ன, முகாமைத்துவ கர்மம் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். ரைட், பாபம் பிள்ளைகரா, முதலாவது வணிகத்தின் நோக்கம். இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். வணிகத்தை நாங்கள் படிக்கும்போது ஆரம்பத்தில் வணிக நோக்கங்களை படிப்போம். பிரதானமான நோக்கம், துணை நோக்கம் என்று. இதில் நான் பிரதானமான நோக்கங்களையும் சில 3 நோக்கங்களை நான் இங்கே தந்திருக்கிறேன். உச்ச லாபத்தை பெறுவது நோக்கம், வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தல், இந்த 2 பிரதானமான நோக்கம். நியாயமான விலையில் பொருட்கள் சேவைகளை வாடிக்கையாளருக்கு வழங்குதல், தரமான பொருட்களை வழங்குதல், இதெல்லாம் துணை நோக்கங்களாக இருக்கும். அப்போ இதுதான் நோக்கமாக இருக்கும் பொதுவான. இந்த நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த நோக்கங்களை எப்படி நாங்கள் அடைய போகிறோம், வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் அடையணும். அப்போ நோக்கம் என்றா இது. பாப்பம் அடுத்தது நாங்கள் 2வது வினைத்திறன், எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். வினைத்திறன் என்றா என்னண்டா பிள்ளைகளா, இதில் பிரதானமாக 2 விஷயம் வரணும். வினைத்திறன் என்பது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வளங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் ஆடை உற்பத்தி செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், துணி வாங்குகிறேன், 2 மீட்டர் துணி. இந்த 2 மீட்டர் துணியில் நான் ஆடை தைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன், அதில் தேவையான கொலர், கஃப், அதே மாதிரி இந்த லேயர்ஸ் எல்லாம் வெட்டும்போது நான் என்ன செய்யணும், அந்த துணி எவ்வளோ மேக்ஸிமம் பயன்படுத்தலுமோ அவ்வளோ மேக்ஸிமத்துக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி அந்த வாங்கக்கூடிய துணியோட காஸ்ட் என்ன செய்யணும், செலவு குறைஞ்சதாக இருக்கணும். இப்படி இந்த 2 விஷயமும் இருந்தால் அதுக்கு தான் நாங்கள் வினைத்திறன் சொல்லுவோம். அப்போ இங்கே பிரதானமாக என்னன்னு சொல்லுவாங்கன்றால் வேஸ்டேஜை குறைக்கணும். உதாரணத்துக்கு நான் அந்த உடுப்பை வெட்டி முடிஞ்சு மீயக்கூடிய துணியையும் என்ன சரி செய்யலாமா, பாப்பீஸ் செய்யலாமா என்று யோசித்தனாக இருந்தால் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வேஸ்டேஜை குறைக்கிறது. அதாவது விரயமாகிற விஷயங்களை குறைக்கணும் ஒன்று, 2வது நாங்கள் குறைந்த கிரயத்தில் பயன்படுத்தணும். குறைந்த கிரயம் அதாவது குறைஞ்ச செலவில் அந்த பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த 2 விஷயமும் இருந்தால் அதுக்கு சொல்லுவோம் வினைத்திறன் என்று சொல்வோம். அப்போ பாபம் வினைத்திறன் என்றால் என்ன, வணிகத்தின் குறிக்கோளை அடைவதற்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வளங்களை
குறைந்த விரயத்துடனும் குறைஞ்ச வேஸ்டேஜுடனும் குறைந்த கிரயத்துடனும் பயன்படுத்தப்பட்டால் அதுக்கு சொல்லுவோம் வினைத்திறன். எனவே வினைத்திறனான வளப்பயன்பாடு என்று சொல்லுவோம். அப்ப குறிக்கோளை நாங்கள் வினைத்திறன் அடையணும் என்றால் என்ன, குறிக்கோள் உண்டு இருக்கும் எங்களை, அது நாங்கள் குறைஞ்ச செலவோடையும் குறைஞ்ச விரயத்தோடையும் அடைய பார்க்கணும். அப்போ அதுதான் இங்கே வினைத்திறன் என்று சொல்லுவோம். அப்போ இதுக்கு பீட்டர் டிரகர் என்ன சொல்கிறாரு, பீட்டர் டிரகர் என்று ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறார் என்றால் டூயிங் த திங்ஸ் ரைட் என்று சொல்கிறார். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் டூயிங் த திங்ஸ், கருமங்களை சரியாக செய்தல் என்று சொல்லுவோம். கருமங்களை சரியாக செய்தல் என்று சொல்லுவோம். அப்போ கருமங்களை சரியாக செஞ்சால் அதுக்கு நாங்கள் வினைத்திறன் என்று சொல்லுவோம் என்று பீட்டர் டிரகர் அவட என்ன கருவில் சொல்லியிருக்கிறார். அடுத்தது பார்ப்போம் நாங்கள் விளைதிறன். விளைதிறனுக்கு பல பேர் இருக்கு, பயனுறுதி, செயத்திறன் இதெல்லாம் சொல்லுவோம். விளைதிறனுக்கு இன்னும் பேர் இருக்கு, பயனுறுதி, செயத்திறன் என்று சொல்லுவோம், எஃபெக்டிவ்னஸ் என்று சொல்லலாம். அப்போ எஃபெக்டிவ்னஸ்னா என்ன, அதாவது நாங்கள் குறிக்கோளுண்டை அடையிறத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற வழி, அந்த வழி சிறந்த வழியாக இருக்கணும், வெரி பெஸ்ட் வழியாக இருக்கணும். ஆயிரம் வழி இருக்கலாம். இப்போ நான் 2 மீட்டர் துணியை பயன்படுத்தி ஒரு ஆடையோட உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னேன், அதே நான் வேறொரு உற்பத்தியில் ஈடுபட்டால், உதாரணத்துக்கு நான் அதை வச்சு டிசைன் ஒன்று பண்ணி எம்ப்ராய்டிங் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி நான் விற்கிறேன் அந்த துணியை, அப்போ ஆடையொன்றை விற்கிற விலையை விட அதை கூடுதலான விலைக்கு விற்கலுமாக இருந்தால் நான் சரியான ஒரு வழியை தெரிவு செஞ்சிருக்கிறேன். அந்த வழியின் மூலம் என்ற நோக்கத்தை நான் வளமைக்கு நான் திட்டமிட்ட பிரகாரம் அடையிறத்தை விட கூடுதலான ஒரு பயனை பெற்றிருக்க பெறப்போகிறேன். இப்போ வளமையான ஒரு குறிக்கோள் இருக்கவும் அந்த நான் லாபம் முளைக்கணும் 1000 ரூபா அப்படின்னு நான் நினச்சி கொண்டு இருந்தது, இப்போ என்ன நடக்குது, நான் தெரிவு செய்யப்பட்ட வழியின் மூலம் அதை விட பெஸ்ட்டாக நான் என்ன செய்கிறேன், 5000 முளைக்கிறேன். அப்போ தான் ஏற்படுத்திய அந்த இலக்கினை விட கூடுதலான ஒரு உயர்ந்த ஒரு அடைவு மட்டத்தை அடைஞ்சமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் விளைதிறன் என்று சொல்வோம். அப்போ அதுக்கு நாங்கள் சிறந்த ஒரு வழியை தெரிவு செய்யணும், சிறந்த ஒரு தெரிவை நாங்கள் மேற்கொள்ளணும் என்று சொல்வோம். அப்போ இதுதான் விளைதிறன் என்று சொல்லலாம். அப்போ சரியாக தெரிவு செய்வதாகும் என்று சொல்லலாம், சரியானதை சரி தெரிவு செய்த என்றும் சொல்லுவோம். அப்போ இதுக்கும் பீட்டர் டிரகர் சொல்கிறார் பாருங்க, டூயிங் ரைட் திங்ஸ். முத சொன்னார் என்ன வினைத்திறனுக்கு, டூயிங் த திங்ஸ் ரைட், காரியங்களை சரியாக செய்தல். இதுக்கு சொல்றாரு சரியான காரியங்களை செய்தல், சரியானது எதுவோ அதை மட்டும்தான் செய்யணும் என்று சொல்றார் பீட்டர் டிரகர். அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இதாகத்தான் இருக்கும். எனவே ஒரு நிறுவனத்தின் குறிக்கோளை வினைத்திறனாகவும் பயனுறுதி மிக்கதாகவும் அடைஞ்சால் அது மிகச்சிறந்ததாக இருக்கும். அதனால தான் வினைத்திறன் விளைத்திறன் என்று ரெண்டு வேர்ட்ஸையும் இங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரைட், அடுத்ததாக பார்ப்போம் முகாமைத்துவ வளங்கள். முகாமைத்துவ வளங்கள் என்பது பிரதானமாக இந்த மனித பௌதீக நிதி தகவல் நேர வளம் என்று சொல்லுவோம். எனவே மனித வளம், பௌதீக வளம், நிதி வளம், தகவல் வளம், நேர வளம் என்று சொல்லுவோம். அப்போ இந்த வளங்கள் தான் மிக பிரதானமாக முகாமைத்துவ வளங்களாக கொள்ளப்படுகிறது. அப்போ மனித பௌதீக நிதி தகவல் நேர அப்படின்னு நாங்கள் ஷோர்ட்டாக பாடமாக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ மனித பௌதீக நிதி தகவல் நேர வளம், இந்த 5 வளங்களும் முகாமைத்துவ வளங்களாக கொள்ளப்படுகின்றன. ஒரு நிறுவனத்தில் இந்த 5 வளங்களும் கட்டாயம் இருக்கும். மனித வளம் என்றால் ஊழியர், அங்கே வேலை செய்யக்கூடிய நபர். பௌதீக வளம் வண்டா மேசக்கதிரை புட்டுவோம். நிதி வளம் வண்டா பணம். தகவல் வளம் வண்டா இன்ஃபர்மேஷன். நாங்கள் முகாமையாளர்கிட்டேருந்து ஒரு தகவலை ஊழியருக்கு சொல்லலாம், ஊழியர் முகாமையாளருக்கு சம்பளம் உயர்த்தும்படி தகவல் சொல்லலாம். இப்படி தகவல் வளம் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், இதெல்லாம் தகவல் வளம். நேர வளம் என்பது குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குறிப்பிட்ட ஆடை உற்பத்தியை மேற்கொள்ளணும். அப்போ நேர வளமும் மிக முக்கியமான ஒன்று முகாமைத்துவத்துக்கு. அப்போ 2 ஆடைகள் உற்பத்தி செய்யணும் என்று சொல்லலாம்.
அப்போ நேரத்தை நாங்கள் வரையறுத்து சரியாக பயன்படுத்தினமாக இருந்தால் அங்கே உச்ச ஒரு பயனை பெறலாம். இந்த ஐந்தும் முகாமைத்துவ பலங்கள் ஆகும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது முகாமைத்துவ தொழிற்பாடு. இந்த தொழிற்பாடை பார்த்துட்டு நாங்கள் மற்ற விஷயங்களை பார்ப்போம். முகாமைத்துவ தொழிற்பாடு என்னும்போது முகாமைத்துவ வளங்களான மனித பௌதீக நிதி தகவல் வளங்களை என்ன செய்யணும், நாங்கள் முகாமைத்துவ கருமங்களுக்கு உட்படுத்தணும். முகாமைத்துவ கருமங்கள்னா என்ன? அது திட்டமிடுதல், அதே மாதிரி ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்று நாலு விஷயம் இருக்குது. இந்த நாலு விஷயங்களை நன்றாக சரியான முறையில் பயன்படுத்தி நிறுவனத்திட்ட குறிக்கோளை நாங்கள் அடைஞ்சமாக இருந்தால் அந்த குறிக்கோள் வந்து வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் அமைஞ்சிச்சு என்றால் அது தான் நாங்கள் முழுமையான ஒரு முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். அப்போ அதுக்கு நாங்கள் முகாமைத்துவ தொழிற்பாடு என்று முழுமையாக ஒரு முகாமைத்துவத்தின் வரைவிலக்கணத்தில் வரக்கூடிய முழு விஷயமும் இந்த படத்தில் இருக்கு. எனவே இதை நாங்கள் நினைவச்சு கொண்டாலே முகாமைத்துவத்தை அழகாக செஞ்சிடலாம். எனவே பாருங்க, ஒரு நிறுவனத்தின் இலக்கினையும் குறிக்கோளையும் வினைத்திறனாகவும் செயற்திறனாகவும் அடைந்து கொள்வதற்காக முகாமைத்துவ வளங்களை நாங்கள் பயன்படுத்தி திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தி அந்த கட்டுப்படுத்தும் செய்முறை நாங்கள் என்ன சொல்லுவோம், முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். எனவே இந்த வரைபடத்தை நீங்கள் நினைவச்சு கொண்டாலே முகாமைத்துவத்துக்கு வரைவிலக்கணம் தானாக வந்துடும். அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் முகாமைத்துவ கருமங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். முகாமைத்துவ கருமங்கள் நாலு நான் சொன்னேன். என்ன? திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். ஷோர்ட்டாக நாங்கள் POLC என்று நாங்கள் பாடமாக்கலாம். பாடமாக்குறதுக்கு எங்களுக்கு என்னென்ன முறை தெரியுமோ அந்த முறையெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் பாடமாக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தேவையானது நாங்கள் தான் சரியான முறையில் வரையறுத்து ஒழுங்கமைத்து பெற்றுக்கொள்ளணும். எனவே இந்த POLC என்பது பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், கண்ட்ரோலிங் என்று சொல்லுவோம். இந்த நாலு விஷயமும் முகாமைத்துவ கருமங்கள். இதை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது திட்டமிடுதல். திட்டமிடுதல் என்றால் என்ன? திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்று சொல்வோம். இது எல்லாமே தொடங்குறது இந்த வணிகம் ஒன்றின் இலக்கினையும் குறிக்கோளையும் அடைந்து கொள்றதுக்கு என்று நினைச்சு கொள்ளுங்கள். அப்போ வணிகம் ஒன்றின் இலக்கினையும் குறிக்கோளினையும் நிர்ணயித்தல் அல்லது திட்டமிடுதல், அதை அடைவதற்கு தேவையான செயற்பாடுகளை திட்டமிடுதல். அப்போ இதுக்கு தான் திட்டமிடுதல்னு சொல்லுவோம். வணிகம் ஒன்றின் இலக்கினையும் குறிக்கோளினையும் நிர்ணயிக்கிறது. நேரத்தோடு நாங்கள் ஏற்கனவே முன்கூட்டியே நிர்ணயித்தல் அல்லது தீர்மானித்தல் திட்டமிடுதல் ஆகும். அப்போ நாங்கள் இப்போ இருக்கிறோம், எதிர்காலத்தில் என்னையாக அடையறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் என்பது தான் இந்த திட்டமிடுதல் என்று சொல்கிறோம். அப்போ திட்டமிடுதல் என்றால் இது. அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம் இந்த திட்டமிடுதலுக்கான உதாரணங்கள். ஒரு நிறுவனத்தை வச்சு கொண்டா என்ன நடக்கும், அல்லது நாங்கள் ஒரு பாடசாலை எடுத்தமாக இருந்தால் ஒரு இல்ல விளையாட்டு போட்டி ஒன்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நடத்த போகிறோம், அதுக்கு என்னென்ன தேவை என்றெல்லாம் நாங்கள் தீர்மானிக்கிறோம். அப்போ எங்கே நடத்தணும், எப்போ நடத்தணும், எந்த டைமில் ஆரம்பிக்கணும், அடுத்தது என்னென்ன அந்த நிகழ்ச்சி நிரல்கள் வர வேண்டும், எந்த டைமில் எந்த நிகழ்ச்சியை நாங்கள் போடணும், யார் அனௌன்ஸ் பண்ணணும், யார் லீடர்ஸ், இதெல்லாம் நாங்கள் நேரத்தோடு பிளான் பண்ணமாக இருந்தால், தீர்மானித்தமாக இருந்தால் அது திட்டமிடுதல் என்று சொல்லுவோம். அப்போ திட்டமிட்டு தான் நாங்கள் அதிபர்கிட்ட என்ன செய்யலாம், அனுமதி வாங்கலாம். அதிபர் அனுமதி தந்த பிறகு அதை நாங்கள் நடத்துவோம். எனவே அது நிறுவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தமாக இருந்தால் என்ன செய்வோம், நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ பாடசாலையில் இன்னொரு உதாரணம், உயர்தர பாடங்களை கற்பதற்கு முறையான துறை ஒன்றை இப்போயே தீர்மானிச்சாச்சு. ஓலவல்லையே தீர்மானித்து ஏலவலுக்கு என்ன பாடம் எடுக்கிறேன்னு தீர்மானிக்கிறது, அதுவும் ஒரு திட்டமிடுதல் தான். தளபாட உற்பத்திக்கு உகந்த ஊழியர்களை அல்லது வளங்களை தீர்மானித்தல். ஒரு தளபாடம் ஒன்று உற்பத்தி செய்யணுமாண்டா என்ன பலவை யூஸ் பண்ணுறது, யாரை இதுக்கு ஈடுபடுத்தலாம் என்றெல்லாம் நேரத்தோடு தீர்மானிக்கிறதும் ஒரு திட்டமிடுதல். தளபாட அலங்காரங்களை எவ்வாறு அமைய வேண்டும், டிசைன் எப்படி அமையணும் என்று தீர்மானித்தால் அதுவும் ஒரு திட்டமிடுதல். ஆடை உற்பத்திக்கு தேவையான வளங்களை முன்கூட்டியே தீர்மானித்தல். என்ன ஆடை உற்பத்தி செய்யலாம், கொட்டுனா இல்லாட்டி என்ன சரி துணியா வேறு துணியா என்றெல்லாம் ஏற்கனவே நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் தீர்மானித்தால் அதுவும் திட்டமிடுதல் என்று சொல்லுவோம். நிறைய தொடக்க இந்த கேள்விகள் வந்திருக்கு, இது உதாரணங்களாக நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், ஒழுங்கமைத்தல், ஓர்கனைஸ் பண்ணுறது. நிறுவனத்தில் காணப்படக்கூடிய வளங்களை தேவைக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், பகிர்ந்தளிக்கிறது தான் ஒழுங்கமைத்தல் என்று ஷோர்ட்டாக சொல்லுவோம்.
அப்போ நாங்கள் முதல் சொன்ன மாதிரி வணிகம் ஒன்றின் இலக்கினையும் குறிக்கோளினையும் வினைத்திறனாகவும் செயத்திறனாகவும் அடைந்து கொள்வதற்காக நிறுவனத்தில் காணப்படக்கூடிய வளங்கள், பதவிகள், பணிகள், வளம், பதவி, பணி இதெல்லாம் பகிர்ந்தளிக்கிறதுக்கு சொல்லுவோம் ஒழுங்கமைத்தல் என்று. அப்போ வளங்களை சரியாக பகிர்ந்தளிக்கணும், பதவிகளை பகிர்ந்தளிக்கணும், பணிகளை பகிர்ந்தளிக்கணும். வளங்கள் என்றால் என்ன? உதாரணம் ஸ்போர்ட் மீட் ஒன்று நடத்த போகிறோம், என்னென்ன வளங்கள் வேணும்? ஹை ஜம்ப் ஆய மெட்ரஸ் வேணும். அதே மாதிரி நாங்கள் ஓட்டப்போட்டி நடத்துறதுக்காக எங்களுக்கு என்ன அந்த ட்ரெக்கை வரைகிறதுக்கு தேவையான சாமான்கள் வேணும். அதே மாதிரி இன்னும் நாங்கள் ரீஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குறோம்னா அதுக்கு தேவையான சாமான்கள் வேணும். அப்போ இதெல்லாம் வளங்களை நாங்கள் முதல்ல பகிர்ந்தளிக்கணும், வளங்களை நாங்கள் வாங்கணும், அதே மாதிரி தேவையான டைமுக்கு அது கிடைக்கக்கூடிய மாதிரி அதனை நாங்கள் பகிர்ந்தளிக்கணும். பதவிகளை பகிர்ந்தளிக்கலன்னு ஸ்போர்ட் மீட்டில் இந்த ஸ்போர்ட் கேப்டன் அதாவது இல்லத்தலைவர்களை நாங்கள் என்ன செய்வோம், பதவிக்கு நாங்கள் வைப்போம். அப்போ அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்ற பதவிகளுக்கெல்லாம் நாங்கள் சரியான முறையில் பகிர்ந்தளிச்சு கொடுத்து அதுக்கு சொல்லுவோம் பதவிகளை பகிர்தல். பணிகளை பகிர்தல், பணிகளை பகிர்தல் என்றால்னு ஆரம்பத்தில் அனௌன்ஸ் பண்ணுறது யார், அதுக்கு போகிறோம் அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறது யார், ஓட்டப்போட்டியை நடத்துறது யார், ஹை ஜம்பை நடத்துறது யார், யார் ரெஃப் பண்ணுறா என்று இந்த பணிகளை பகிர்ந்தளித்தல், இந்த மூன்றையும் செஞ்சு அதுக்கு ஒழுங்கமைத்தல் என்று சொல்லுவோம். இதே நிறுவனத்துக்கு பந்தமாக இருந்தால் நிறுவன வளங்களை, பதவிகளை, பணிகளை பகிர்ந்தளித்தல் அது ஒழுங்கமைத்தல் என்று சொல்லுவோம். உதாரணத்தை பார்ப்போம். சிறந்த உற்பத்தி செயற்பாடுகளை செய்ய முகாமையாளர் ஒருவரை நியமித்தல். அப்போ முகாமையாளர் ஒருவரை நியமிக்கிறதும் ஒழுங்கமைத்தல் தான், ஊழியர் ஒருவரை நியமிக்கிறதும் ஒழுங்கமைத்தல் தான். அப்போ ஊழியர் ஒருத்தரை அந்த பதவிக்கு நாங்கள் வைக்க தீர்மானிக்கிறது திட்டமிடுதலாக இருக்கும், பதவிக்கு அமர்த்தினால் அதை நாங்கள் செயற்பாடை செய்கிறோம், அப்போ அமர்த்தினால் அதுக்கு சொல்லுவோம் ஒழுங்கமைத்தல். ஒரு நிறுவனத்துக்கு தேவையான தளபாடம் ஒன்றை வாங்கிட்டோம், இயந்திரம் ஒன்றை வாங்கிட்டோம், அப்போ இதுவும் என்ன ஒழுங்கமைத்தல் என்று சொல்லுவோம். அப்போ தேவையான வளங்களை, பதவிகளை, பணிகளை நாங்கள் சரியாக பகிர்ந்தளித்தால் அதுக்கு ஒழுங்கமைத்தல் என்று சொல்லுவோம். அடுத்ததாக நெறிப்படுத்தல். நெறிப்படுத்தல் என்பது ஆலோசனை கூறுறது, அதே மாதிரி அறிவுரை கூறுறது எல்லாமே இதுலகு தான் வரும். நெறிப்படுத்தல் இதுக்கு நாங்கள் வழிகாட்டுதல் என்றும் சொல்லுவோம். லீடிங் நிறுவனத்தின் இலக்கினையும் குறிக்கோளினையும் வினைத்திறனாகவும் செயத்திறனாகவும் அடைந்து கொள்ளும் பொருட்டு என்ன செய்ய போகிறோம், தேவையான செயற்பாடுகளில் ஈடுபடும் தனிநபர்களுக்கு அல்லது நிறுவனத்தில் என்றால் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குதல், அவங்களுக்கு வழிகாட்டுதல், ஆலோசனைகளை வழங்குதல், அவங்கள ஊக்குவித்தல், நீ இதை செஞ்சால் அது நல்லா உனக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பளம் இவ்வளோ கூட்டுவேன் என்று ஊக்குவித்தல் மற்றும் வழிநடத்துதல், நீங்கள் இந்த பாதையில் தான் போகணும் என்று வழிநடத்துதல் போன்ற செயற்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லுவோம் நாங்கள் நெறிப்படுத்தல். அப்போ நெறிப்படுத்தலுக்கு உதாரணத்தை பார்ப்போம். நாங்கள் நெறிப்படுத்துறது என்றால் விற்பனை அணுகுமுறையினை பற்றி முகாமையாளருக்கும் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தல். இப்போ இதுக்கு முதல்ல நான் அந்த ஸ்போர்ட் மீட்டை சொன்னேன், ஸ்போர்ட் மீட்டை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு தீர்மானித்தோம், அதுக்கு போகிற வளங்களை, பதவிகளை, ஸ்போர்ட் கேப்டன் எல்லாம் பகிர்ந்தளித்தோம், ஒழுங்கமைத்தல். இப்போ நெறிப்படுத்தல் என்றால் எப்படி அந்த நிகழ்ச்சிகளை நடாத்துறது, ஆரம்பத்தில் எதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை எங்கே போய் முடிக்கணும், மார்ச் பாஸ் எப்படி செய்யணும், மார்ச் பாஸ் செய்யும் பொழுது என்ன யூனிஃபார்மை நாங்கள் யூஸ் பண்ணணும், எது நல்லா இருக்கும் அப்படி என்று ஒரு அதிகாரி எங்களை வழிநடத்தினாராக இருந்தால், ஒரு ஆசிரியர் எங்களுக்கு வழிநடத்தினாராக இருந்தால் அதுக்கு சொல்லுவோம் நெறிப்படுத்தல் என்று. இதே மாதிரி நிறுவனத்திலையும் நடக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் உற்பத்தியினை அதிகரிக்கும் என்பதால் அது தொடர்பான ஆலோசனை வழிகாட்டல்களை வழங்குறாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தலைமைத்துவம், கருத்தரங்குகளை நடத்தி ஊழியர்களை வழிநடத்தல். அப்போ பதவி உயர்வு வழங்கினால் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் நெறிப்படுத்தல் என்று. முதலாவது சொன்னோம் ஒரு ஊழியரை சேர்க்கிறதுக்கு தீர்மானிக்கிறது, அது திட்டமிடுதல். ஒரு ஊழியரை நியமிக்கிறது, அது ஒழுங்கமைத்தல்.
ஒரு ஊழியருக்கு பதவி உயர்வு வழங்குதல், சம்பள உயர்வு வழங்குதல், அது நெறிப்படுத்தலாக இருக்கும். அப்ப இந்த மூன்றும் சரி. அடுத்ததை நாங்கள் பார்க்க இருப்பது கட்டுப்படுத்தல். கட்டுப்படுத்தல் என்றால் என்னன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஸ்போர்ட் மீட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் அதில் வரக்கூடிய குறைபாடுகளை என்ன செய்யணும், அடுத்த ஸ்போர்ட் மீட்டில் குறைச்சி கொள்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடணும். அப்போ குறைச்சி கொள்றதுக்காக திருப்பி மீள திட்டமிடுதாம், மீள ஒழுங்கமைக்கலாம், மீள நெறிப்படுத்தலாம், அது பிரச்சனை. ஆனால் கட்டுப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது எங்கட குறைகள் என்ன செய்யணும், நிறையாக்கப்படணும். அப்போ நிறுவனத்தின் இலக்கினையும் நோக்கங்களையும் வினைத்திறனாகும் செயற்திறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்றதுக்காக திட்டங்கள், நாங்கள் ஏற்கனவே சொன்னமே அந்த திட்டம், நாங்கள் எங்களோட நோக்கம், அந்த திட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா, அந்த திட்டங்கள் சரியாக போகுதா என்பதை பரிசோதனை செய்வதும், மாற்றங்கள் இருப்பின், அதாவது குறைபாடுகள் இருப்பின் அதை இனங்கண்டு அதை சீராக்குவதற்குமான நடவடிக்கைகளையும் செஞ்சா அதுக்கு கட்டுப்படுத்தலன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் திட்டமிட்ட பிரகாரம் செயற்பாடுகள் நடைபெறுகின்றதா என்று பரிசோதனை செய்கிறதும், அதில் டிஃபரன்ஸ் வந்துச்சுண்டா, மாற்றங்கள் வந்துச்சென்றால் அதை இனங்கண்டு சீராக்குவதும் தான் இந்த கட்டுப்படுத்தல்னு சொல்லுவோம். அது கட்டுப்படுத்தல் என்பது நடைமுறையில் நாங்கள் ஸ்போர்ட் மீட் செய்யும் பொழுதே நாங்கள் என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தலாம், அல்லது முடிஞ்ச பிறகு குறைபாடுகள்லாம் பார்த்து அடுத்த ஸ்போர்ட் மீட்டில் நாங்கள் அந்த குறைகளை என்ன செய்யலாம், குறைச்சி கொள்ளலாம். அப்போ இது நாங்கள் என்ன செய்யலாம், உதாரணமாக நிறுவனத்துக்கு வந்தமாக இருந்தால் வியாபாரத்தின் எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை குறித்த மாதத்தில் நடைபெற்றுள்ளனவா என பரிசீலித்தல், அப்படி நடைபெறாட்டி அடுத்த மாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன சரி அணுகுமுறைகளை யூஸ் பண்ணுறது. திட்டமிடப்பட்டவாறு வீட்டு நிர்வாண வேலைகள், ஒரு வீடு கட்டும்போது அந்த நிர்வாண வேலை திட்டமிட்டபடி நடைபெறுதா என்று கண்காணிக்கிறது. எதிர்பார்த்த விற்பனை இடம்பெறாவிடத்து அடுத்த மாதம் விற்பனை அபாயங்களை என்ன செய்யலாம், மாற்றி விற்பனை உபாயங்களை என்ன செய்யலாம், மாற்றி அமைக்கலாம். அப்போ இது அனைத்தும் கட்டுப்படுத்தலாக இருக்கும் பிள்ளைகளா. எனவே மாணவர்களை, இது வந்து முகாமைத்துவ கருமங்களாக இருக்கு. இப்போ நான் என்ன செஞ்சேன் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒரு நிறுவனம் என்ன செய்யுது, தண்ட இலக்கினை குறிக்கிது. இலக்கு என்பது உத்தேசித்த பாதை, நாங்கள் நினச்சிருக்க பாதை, இப்படி தான் போகணுமெண்டே நினச்சிருக்கிறோம். இலக்கு எங்கேயோ இருக்கு. அப்போ இது நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எப்பயுமே போக மாட்டோம், கொஞ்சம் அங்களை வைத்து இங்களை வைத்து என்ன செய்வோம், ஆடி ஆடித்தான் போவோம். அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் உண்மைக்குமே போகிற பாதை, நாங்கள் உத்தேசித்தது எங்கேயோ இருக்கும், போகிறது எங்கேயோ இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் இடையிலான என்ன ஏற்படுது, விலகல் என்ன சரி தள்ளி போகிறாங்க, விலகல் ஏற்படும். இந்த விலகல்களை கண்டு அதனை பரிசீலனை செஞ்சு கட்டுப்படுத்துறது தான், இல்லாமலாக்கிறது தான் நாங்கள் கட்டுப்படுத்தல் என்று சொல்கிறோம். எனவே வரைபடம் மூலமாக உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த இதை நான் இங்கே போட்டேன். அப்போ மாணவர்களை, இதைத்தான் நாங்கள் அனைத்தையும் சேர்த்து நாங்கள் என்ன சொல்லுவோம், முகாமையாளர் என்று சொல்லுவோம். முகாமைத்துவ கருமங்களில் ஈடுபடக்கூடியவர் முகாமையாளர் ஆகும். அப்போ முகாமைத்துவத்தின் வரைவிலக்கணத்தை அப்படியே நாங்கள் ஒரு நபருக்கு சொன்னால் அது முகாமையாளராக மாறும். அப்போ நிறுவனத்தின் இலக்கினையும் குறிக்கோளினையும் வினைத்திறனாகவும் செயற்திறனாகவும் அடைந்து கொள்ளும் பொருட்டு நிறுவனத்தில் காணப்படுகின்ற வளங்களை, வளங்கள் என்னென்ன, மனித பௌதிக நிதி தகவல் நேர வளம், வளங்களை என்ன செய்யணும், நாங்கள் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தி இந்த நாலு விஷயம், அதாவது முகாமைத்துவ கருமங்களில் ஈடுபடுத்துவது என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம், நாங்கள் முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். எனவே மாணவர்களை, இதுதான் முகாமித்துவமாக இருக்கு. கடந்த கால வினாக்களை நான் இங்கே போட்டிருக்கிறேன், இதுக்கான விடைகளை நீங்கள் எனக்கு கமெண்ட் செய்து விடலாம், தேவையான சந்தேகங்களை என்னிடம் கேட்கலாம். எனவே மாணவர்களை, இந்த கேள்விகளை கொஞ்சம் பாருங்கள், சரியான கூற்றை தெரிவு செய்யணும். இது 2017 ஆண்டு 14 கேள்வி. அப்போ பார்ட் 1 இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கிறேன், இது 4 இது சரி என்று நீங்கள் போடணும். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், விடையினை அளிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், உண்மையாக பொய்யாண்டு கொடுக்கணும், அதுவும் 2017 ஆண்டு 2 பார்ட் 2 4 கேள்வியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உண்மையாக பொய்யாண்டு 4 விஷயங்கள் வரும், அதில் ஒரு விஷயம்
அதில் உண்மையா போய் ஆண்டு போடணும். அதே மாதிரி 2017 நாலாம் கேள்வியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இது எந்த கருமத்துக்குள்ள வரும் என்று கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தந்திருக்கக்கூடிய மூன்றும் எந்த கருமத்துக்கு வரும், எந்த முகாமைத்துவ கருமத்திற்கு வரும் என்று கேட்குறாங்க. முகாமைத்துவ கருமம் திட்டமிடுதல், நெறிப்படுத்தல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுதல், அதில் இந்த மூன்றும் எதுக்கு வரும் என்று கொடுக்கணும். அடுத்ததா பிள்ளையில பாருங்க, கடந்த கால வினால 2019 ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அதில் மேலே தந்திருக்கக்கூடிய விஷயம் எந்த முகாமைத்துவ கருமத்துக்கு வரும், எம்சிக்யூ உண்டு. அடுத்தது 5வது கேள்வி, உண்மையா பொய்யாண்டு கொடுக்கணும். இது உண்மையா பொய்யாண்டு கொடுக்கணும். 2019 பாட்டுல 4ஆம் கேள்வியில் வந்த வினா உண்டு. அடுத்தது 2020 வந்த கேள்வி உண்டு, உண்மையா பொய்யாண்டு கொடுக்கணும். ஒரு கேள்வி உண்மையா பொய்யாண்டு கொடுக்கணும், அது முகாமைத்துவ கருமங்கள் பிரதான கருமம் தலைமைத்துவம் தாங்குவதாகும் என்று தந்திருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாண்டு கொடுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு பார்ட் 2 4ஆம் கேள்வியில் 3வது பாருங்கள், ஒரு சம்பவம் ஒன்று தந்திருக்கிறான். அந்த சம்பவத்தை வச்சு நாங்கள் இதில் என்ன முகாமைத்துவ கருமம் கருமமாக அமையும், சந்தேகப்படுத்தல் கலவையில் எதுக்கு வரும் என்று கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச முகாமைத்துவ கருமத்தை மட்டும் போடுவோம், அதில் நான் விடையும் போட்டிருக்கிறேன், கட்டுப்படுத்தல், ஒழுங்கமைத்தல். எனவே மாணவர்கள், இந்த கேள்விகளுக்கான விடைகளை எமக்கு அனுப்பி வைக்கலாம். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னிடம் கேட்டு நீங்கள் கமெண்ட் செய்யலாம், அல்லது என்னிடம் தொலைபேசி இலக்கத்திடம் நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்பு கொண்டு கேள்விகளை கேட்டு நீங்கள் படித்து கொள்ளலாம். மாணவர்கள், இந்த அசாதாரண சூழ்நிலையில் எங்களுக்கு எப்படியெல்லாம் படிக்கலுமோ அப்படியெல்லாம் படிக்க வேண்டும். எனவே மாணவர்களே, என்னால் முடிஞ்ச இந்த இலவசமான யூடியூப் வீடியோவை நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உமது நண்பர்களுக்கும் இதனை பகிர்ந்து அனைவரும் நாங்கள் என்ன செய்வோம், இதன் பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலும் வீடியோக்கள் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்களாக இருந்தால் தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோக்களை மாறி மாறி நீங்கள் பெற்று படித்து கொள்ளலாம். எனவே மாணவர்களே, இத்துடன் நான் என்னுடைய காணொலியை நிவர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.